பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் கவி, கழுத்துல தாலி ஏறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன் போல இருக்கடி. ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு உயிர் போய் உயிர் வர மாதிரி இருக்குடி. ஏன், என்னக்கா ஆச்சு? மாப்பிள்ள அந்த டிராமாக்காரி புருஷனை கண்டுபிடிக்க ஒரு க்ளூ இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார்ல. ஆமா, அது என்னன்னு நேத்து தாண்டி எனக்கு தெரிஞ்சது. என்ன க்ளூவா? மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட உன கேக்கணும் நினைச்சிட்டு இருந்தேன். எதை பத்தி ஆண்டி? அன்னைக்கு அந்த அஞ்சலியோட ஹஸ்பண்ட பத்தி ஏதோ க்ளூ கிடைச்சிருக்கு, அத வச்சு அவரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. அது ஒண்ணுல ஆண்டி, அஞ்சலி அவங்களோட ஹஸ்பண்டோட கண்ணை வரைஞ்சு வச்சிருந்தாங்க. மாப்பிள பிஸியா இருப்பாரு, அதனால எனக்கு போன் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து குடுன்னு தெளிவா அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லிட்டல. அப்ப அவன் வந்தாலும் உனக்கு தான போன் பண்ணுவான். அப்புறம் எதுக்காகக்கா நீ பயந்துகிட்டு இருக்க? அந்த போட்டோவை அவன் என்கிட்ட கொண்டு வந்து குடுத்துருவான் நேத்து வரைக்கும் தைரியமா இருந்தேன்டி. ஆனா இப்போ அவனால வர முடியாதுன்னு சொல்லி அவன் வரைஞ்ச படத்தை அவன் தம்பி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கானா? அவன் தம்பி அந்த படத்தை கொண்டு வந்துகிட்டு இருக்கான்னு இப்பதான் அந்த எனக்கு போன் பண்ணான். அப்புறம் என்னக்கா, அவனும் உன்கிட்ட தானே படத்தை கொண்டு வந்து தரேன்னு சொல்லிருக்கான். அவன் தம்பி கொண்டு வர விஷயத்த எனக்கு மட்டும்தான் போன் பண்ணி சொல்லிருக்கான்னு பார்த்தா, ஏற்கனவே அந்த விஷயத்த மாப்பிள்ள கிட்டயும் போன் பண்ணி சொல்லிருக்காண்டி. உச்சுச்சோ, இப்போ அந்த பையன் எப்ப மண்டபத்துக்கு வருவான்னு தெரியல. வர்றவன் என்ன பார்த்து போட்டோவை கொடுப்பானா இல்ல மாப்பிள்ளைய பார்த்து கொடுப்பானான்னு தெரியலையே. மாப்பிள்ள கையில மட்டும் அந்த படம் கிடைச்சிட்டா என்ன ஆகும் நினைச்சு பாரு. நினைக்கும் போதே எனக்கு பிபி எல்லாம் எகிருது. அக்கா நீ ஒண்ணும் கவலைப்படாத, வரவன் எவனா இருந்தாலும் அவன குண்டு கட்ட தூக்கி அந்த படத்தை வாங்கிடலாம். ஆனா வரவன் யாருன்னு நமக்கு தெரியாதடி. அவன் யாரோ என்னமோ அவன் மாப்பிளைக்கு போன் பண்ணி அந்த படத்தை மாப்பிள்ள கையில குடுத்துட்டானா? அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு. நீ அவனுக்கே போன் பண்ணி அந்த படத்தை நீ யாருக்கும் கொடுக்காத, என் கிட்டதான் கொடுக்கணும்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு தாண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த முட்டா பைய போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான், அதனாலதான் டென்ஷன். அவன் போன் ஆன் பண்ணதும் எனக்கு போன் பண்ணுவானா இல்ல முதல்ல மாப்பிள்ளைக்கு போன் பண்ணுவானா என்னமோன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணா அங்க ரெஸ்ட் ரூம் எங்கண்ணா இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ட திரும்புங்க, அங்க இருக்கு. ஹலோ மேடம், இதை வந்துட்டு இருக்கேன் மேடம், இங்கே தான் இருக்கேன் மேடம். இங்க குணவதி மேடம் எங்க இருக்க? அதுவும் பட்டு புடவை கட்டி சிகப்பா இருக்காங்களே, அவங்க தான். ஓகே, தேங்க்ஸ் மேடம். சரிக்கா, நீங்க அவங்கள்ட்ட பேசுனீங்களா? வணக்கம் மேடம், நான் ஆர்டிஸ்ட் பிரகாஷோட தம்பி மேடம். அப்படியா, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துறேன். பாப்பா ஓகே மேடம். ஏம்பா, எதுக்குப்பா உன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்ச? உனக்கு நான் எத்தனை வாட்டி போன் பண்ணிருக்கேன் தெரியுமா? சாரி மேடம், சார்ஜ் இல்லாம போன் ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ, இந்த நேரத்துல தான் போன் ஆஃப் ஆகணுமா? ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டேன். சரி, படத்தை எடு. காப்பாத்துட்ட, மாப்பிள்ள கைக்கு போகாம தப்பிச்சது. ஏன்பா படத்தை கிஃப்ட் பேக்கா பண்ணி வச்சிருக்க? ஐயோ மேடம், சாரி மேடம், பேக் மாறி போயிடுச்சு. வாங்க ராஜ்குமார், அதான் அதே ரூம் தான், வாங்க உள்ள வாங்க. வணக்கம் மேடம். வாங்க,
என்ன சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு இவ்ளோ லேட்டா வரீங்க? ஹெவி டிராஃபிக் மேடம், அதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஆ சரி, gift வாங்கிட்டீங்களா? ஆ வாங்கிட்டேன் மேடம், வாங்கிட்டேன். ஆ நீங்க சாப்பிட்டீங்களா? இனிமேல் தான் சாப்பிடணும் மேடம். சரி, பேக் இங்க வச்சிட்டு நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. வர மேடம். என்னப்பா சொல்ற, பேக் மாறி போச்சா? ஆமா மேடம், இது என்னோட பேக் இல்ல. எப்படிப்பா பேக் மாறும்? அதான் மேடம், எனக்கும் தெரியல. ஆனா வெளியில எங்கயும் மாறி போக சான்ஸ் இல்ல. இந்த மண்டபத்துக்குள்ளதான் என் பேக் மிஸ் ஆயிருக்கணும். ஏன்னா நான் வீட்டுல மாட்டின பேக இங்க வந்துதான் கழட்டி வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போனேன். அதுக்குள்ளதான் யாரோ மாத்தி எடுத்துட்டு போயிருக்காங்க நினைக்கிறேன். பேக் ஒரே மாதிரி ஒரே கலர்ல இருக்கிறதுனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஐயோ, என் நிலைமை தெரியாம இப்படி பண்ணி வச்சிட்டியே. இப்ப அந்த பேக் எங்க இருக்கோ, யார் கையில மாட்டிருக்கோ தெரியலையே. ஐயோ, அக்கா. செல்வா. என்னக்கா, மாமா என்ன வரலையா? எப்போ வருவாரு? நீ வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அதான் உன்னை தேடி வந்தேன்.